விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 சனிக்கிழமை பங்குனி மாதம் 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல பிற்பகல் 2:11 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதுக்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க, சின்ன மாயை பெரிய மாயை அப்படின்னு கொஞ்சம் இன்னும் நம்மளால இந்த வேலையை செய்ய முடியலையே, இப்படி தடுமாறுறோமே திணறுறோமே முன்னையும் பின்னையும் இப்படி ஆசிலேஷனாக இருக்கே அப்படிங்கிற மன தடுமாற்றம் இன்னைக்கு அதிகாலையிலேருந்தே இருக்கும். யாரோ ஒரு வருகையை எதிர்பார்த்து, யாரோ ஒரு வரவை எதிர்பார்த்து கொஞ்சம் முன்னையும் பின்னையும் ஊஞ்சலை போல் அசையும் தருணங்கள் இருக்கும். அவங்கள தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது அப்படிங்கிற நிலை தான். அப்போது சார், இதற்கு என்ன பரவ உபகாரம் சார், ஏதாவது கொஞ்சம் சிம்பிளா அப்படி டக்குனு இருந்த இடத்துல இருந்தே பண்ற மாதிரி இந்த இன்ஸ்டண்டா ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார்னு கேட்கறது எனக்கு தெரியுது. இதற்கு என்ன பரிகாரம்ங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். என்ன பரவ உபகாரம் அப்படின்னா, சின்ன மாயை பெரிய மாயைன்னு சொல்லிட்டேன், அந்த மாயன் யாரு, அந்த மாய லீலைகள் செய்கிற கிருஷ்ண பரமாத்மாவோட பேரை கிருஷ்ணா அர்ப்பணம்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொன்னீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு காஃபி டீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்லிட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் நிச்சயமா இந்த சந்திராசிரமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த உறவுகளோட உரிமையை நம்ம ஏமாந்து போக மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இப்படி சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலையும் பிற்பகலுக்கு அப்புறமா விசாக நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலன்கள் தரும் கார்த்திக் சார்? மேட்ரை விடுங்க, மீட்டருக்கு வாங்க, அதில் கடைசியில் முக்கியம். இப்போ எப்பவும் போலவே மேஷ ராசியிலேருந்தே ஆரம்பிப்போமே. வெட்டு 1, துண்டு 3, ஒரே கல்லில் 3 மாங்காய் இல்லை பஸ் 4 மாங்காய் அப்படின்னு 4 நல்ல செய்திகள் மேஷராசிக்காக காத்திருக்கும். சபையில மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், விட்டு கொடுத்து போனால் கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டு புலி அப்படின்னு அப்படி வீரமா வசனங்கள் பேசுறது, உறவுகளை அரவணைத்து தன்கிட்ட வச்சுக்கிறதும், தன்னோட அதிகாரத்திலையும் தன்னோட வழிநடத்துதல்லையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகிறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசிக்காக நிறைய இருக்கும். பிள்ளைகள் விதத்துல நிறைய ஆனந்தங்கள், சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்யூன்யங்கள் மகிழ்ச்சி தரும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெங்கட கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கோம், சங்கட கிருஷ்ணன் இன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த சங்கட கிருஷ்ணன், சங்கூத கிருஷ்ணன், சண்டை போடுற கிருஷ்ணப்பா, ஏன்ப்பா சண்டை போடுறீங்க, முடியலப்பா அப்படின்னு வருத்தம் தெரிவிக்க வேண்டிய தருணங்கள், இல்லை பஞ்சாயத்தை விலக்கி விட வேண்டிய சில நிலைகள், பஞ்சாயத்தை கூட்ட சில நிலைகள், பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நிலைகள், சாதாரண கட்ட பஞ்சாயத்தில் ரிஷபராசி நேர்களே, வீரபாண்டிய கட்ட பஞ்சாயத்துன்னா பாருங்களேன், நம்ம கிட்ட வறண்ட இழுக்கிறதுக்காகவே கொஞ்சம் அதிருப்தியான மனோநிலை அப்படிங்கிறதுலாம் இருக்கும். மருந்து மாத்திரை இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது சின்ன கவலை கொடுத்துட்டு இருக்கும். கொஞ்சம் அலைச்சலுடன் கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் பொழுது அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும் சொல்லிடலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு 70-80% நிறைவேறி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுட்டு வருது. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான நிலையில இருக்கும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் ஆனந்தம் பட வேண்டிய தருணங்கள், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று இனத்தினர்கள் இதெல்லாம் பார்த்து சுவீகரிக்க வேண்டிய தருணம். நம்மை போலவே அவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட நல்ல ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலைகள், வரலாறு, பண்பாடு, நாகரீகம், இதிகாசங்கள், புராணங்கள், இந்த கதைகளை வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பிராப்தங்கள் கூட நிறைய இருக்கும். அதை பற்றின ஒரு கலந்தாய்வு, ஒரு ரிசர்ச், அதை பற்றின ஒரு தேடல் அப்படிங்கிறதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களை சுற்றி சுற்றி வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். நல்ல பெரிய புஸ்தகமாக ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ரெஃபராவது பண்ணுங்களேன் மிதுன ராசி நேயர்களே.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சமயோஜித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஷார்ப்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டு தான் இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் இதன் மீது கொண்ட மோகங்களும் ஈர்ப்பும் குறையவே குறையாது. இந்த வாசனை அப்படிங்கிறது, இந்த வாசனாதி திரவியம்ங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய வாசனையை நம்ம எவ்வளோ நுகரணும் அப்படிங்கிறது, ஒரு முழம் பூ தான், கொஞ்சோண்டு ஒரு சின்ன பர்ஃப்யூம் தான், ஒரு சென்ட் தான், ஆனால் அதன் மீது கொண்ட ஈர்ப்பு, அதனுடைய மோகம் அப்படிங்கிறது கடகராசிக்காக ஜாஸ்தி இருக்கும். வித்தை, வாகனம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வாகனத்துக்கான சின்ன விரயங்கள், வாகனத்துக்கான ஒரு சின்ன ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லை சர்வீஸ் பண்ண வேண்டிய தருணங்கள், இல்லை ஒரு தொட தொடச்சாத எடுக்கணும்னா நமக்கோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்குது அப்படின்னு, இந்த வண்டியை எங்கே நிறுத்துறது அப்படிங்கிற கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கார் வாங்குறதுக்கு தான் பிரச்சனை இல்லை, இந்த காரை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாய், தாய்வழி உறவுகள், தாய் மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை கண்டிப்பாக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள்லாம் கேட்கல, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இந்த குறை பேசுறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் காரியம் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். சிம்மராசி நேர்களே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்லி பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும். பொய்கள், புரட்டுகள், அங்கங்கே காம்ப்ரமைசஸ், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க வேணாமா, நேர்மையாக இருக்க வேணாமா, உண்மையாக இருக்க வேணாமாங்கிற கோபம்லாம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வளைந்து கொடுத்து போனால், நிறைய காரியங்களை சகித்து போனால் சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான தருணம் கண்டிப்பாக உண்டு. நான் குனிய மாட்டேன், நிமிர மாட்டேன், வளைய மாட்டேன் அப்படின்னா நம்மளோட மனோதிடத்தை யாராவது உடைச்சிடுவாங்க. அப்புறம் ஜோதிடம் என்ன பண்ணும், ஆறுதல் தான் சொல்லும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, பிரயாணங்கள், சந்தோஷமான சந்திப்புகள், அதிகாலை நேரத்தில் ரெகுலராக இல்லாமல் டக்குன்னு திடீர்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி நிறைய விஷயங்கள் செய்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பண்பாடு, கலாச்சாரம், இந்த தானியங்கள், சிறு தானியங்கள், உயிர் தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். திடீர்னு இந்த ஹெல்த் கான்சியஸாக நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எடுக்கிறது, குடும்பத்தில் அந்யூன்யமான சில தருணங்கள், அரவணைப்புகள், அன்பான அரவணைப்புகள் இதெல்லாம் சொல்லலாம். கொஞ்சம் பூரித்து போகக்கூடிய நிலை, உறவுகளை நினைத்து பூரித்து, பூரி இல்லைங்க, பூரித்து போகக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்புதல்கள் திடீர்னு வரும், அதை எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு மேன்மை தரும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் தான், இன்னி தான் நாலு, இன்னி தான் சான்ஸு, நல்லா தட்டி எடுத்துருங்க, தட்டார் தட்டார் தட்டார்னு. அதே மாதிரி சப்தம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், டிவிலையும் சரி, ஃபோன்லேயும் சரி, சிஸ்டத்துலேயும் சரி, கார்லேயும் சரி, கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். சவுண்டு பார்ட்டி அப்படிங்கிற பேர் இருக்கும், ஒரு கலக்கு கலக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அடுத்தவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் விதத்துக்கு இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அமையும். மனம் போல் விருந்து அப்படிங்கிறதும் இருக்கும். இயல் இசை நாடகம் இதெல்லாம் ரசித்து, ஆகா இது இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு ரசித்து, அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேச வேண்டிய தருணங்கள் டெஃபண்டா துலாம் ராசிக்காக வரும். உறவுகள்கிட்ட நீண்ட நேரம் அலைபேசியில் அணைக்கிறதும், வீடியோ கால்ஸ் நிறைய பார்க்குறதும், அவங்கக்கிட்ட இந்த விடுமுறைக்கான திட்டமிடுதலை கொஞ்சம் கலந்துக்கிறதும், இப்படி பார்க்கலாமா, அப்படி பார்க்கலாமா, இப்படி வரலாமா, அப்படி வரலாமா, நீயும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், நானும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், இப்படி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்வதற்கான பரிவர்த்தனைகள், பரிமாற்றங்கள், பண்டமாற்று முறைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சீனியாரிட்டி, ஜூனியாரிட்டி, நீ சீனியரு நான் ஜூனியரு அப்படின்னு வாதம் பண்ண வேண்டிய தருணங்கள் டெஃபினட்டாக இருக்கும். வயதை கடந்த ஸ்தானங்கள், ஸ்தானத்தை கடந்த வயதுகள், இதில் ஒரு சின்ன சர்ச்சை அப்படிங்கிறதுல ஈடுபடும் போது நீ சொல்லி நான் கேட்பனாங்கிற எண்ணம் ரிஷிராசி நேயர்களுக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பம், சகுனங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தை ரிஷிகராசி நேயர்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன், அலைச்சல், ஞாபக மறதி, ஆஹா இதை விட்டுட்டுனே யார்ட்டையாவது கொடுத்து விடுங்களேன், யார்ட்டையாவது எடுத்து விடுங்களேன்னு மேலே நின்றுட்டே கீழே இருக்கிறவங்கள மேலே வர சொல்லணும். நாம் இறங்கி போக மாட்டோம்ல, நான் தெரு முக்கை தாண்ட மாட்டேன், நான் மாடிப்படியை தாண்ட மாட்டேன், நான் ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன், இருந்த இடத்துலருந்தே தான் மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் கார்த்திக் சார்னு சொல்லக்கூடிய விஷயராசி நேர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் அலையக்கூடிய தருணங்கள், கொஞ்சம் ஒன்றுக்கு 4 தடவை போயிட்டு வெளியில் அலைஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இம்சை பண்ணுறதுக்குன்னே சில குரூப்பெல்லாம் ரெடியாக தான் இருக்கும், இன்றைக்கி அந்த இம்சை அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் உங்களை இழிவுபடுத்திட மாட்டாங்க அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். தெய்வபக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பட்ட பாடியாகவுமே பாடம் தானடான உங்களுடைய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்காக கை கொடுக்குங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, சபையில் நிறைந்த இடத்துல ஒரு பூரண கும்பம் முதல் மரியாதை கிடைப்பதற்கான தருணங்கள்,
பொன்பொருள் சேர்க்கை, திடீர் பண வரவு, திடீர் ஆதாயங்கள், திடீர்னு சுகம் சந்தோஷம், நல்ல பிரயாணங்கள், க்ஷேத்ராடனங்கள், ஆலய தரிசனங்கள், தெய்வ வழிபாடுகள், சோசியல் ஃபங்க்ஷன், எல்லா தெய்வங்களின் நிகழ்வுகள், அன்னதான நிகழ்வுகள், இதிலெல்லாம் ஒன்று நாம கலந்துக்கணும். இல்லை நம்மகிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஸ்பான்சர் மாதிரி ஏப்பாங்க, மனமுகுந்து தாராளமாக எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு வழிபாடுகள், கூட்டாக இருந்து எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்கள், கூட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க, ஒத்திருந்து பகை, கோபம், தாபம், அப்புறம் இந்த குறை நிறைகள் இதெல்லாம் மறந்துட்டு மறப்போம், மன்னிப்போம், அரவணைப்போம், ஆதரிப்போம், வாழ்வழிப்போம் அப்படின்னா மசாலா சாதம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இந்த நீங்கள் செய்வோம் அசைவோன்னு பாகுபடுத்தி பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதும், இந்த விரதம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு மகத்துவமாக பேச வேண்டிய தருணங்கள்ங்கிறது தனுசு ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்ட நெரிசல், கொஞ்சம் ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள், நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைகள், ஆங்ஸைட்டி, டென்ஷன், படபடப்பு, இந்த வேலை முடியலையே, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போதே, ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுக்குதே, இது எப்போ அப்படி கட்டானா பரவாயில்லையே, முடிந்தால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற கவலை மகர ராசி நேர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன ஆதாயங்கள், சின்ன சின்ன லாபங்கள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாள் நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம். வெறும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு வெறும் கையில் எவ்வளோ தான் நீங்களும் முளம்படுவீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்காக நான் சொன்னேன். இருந்தாலும் உங்களுடைய முளம் பொருளாகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். தைரியமாக முளத்தை போடுங்க, துணிஞ்சு இறங்கி நில்லுங்க, துணிந்தவனுக்கு இந்த உலகம் சொந்தம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யாருக்கும் இந்த கமிட்மெண்ட்டும் நெத்தியில் அடித்த மாதிரி கொடுத்துடாதீங்க, சொல்லிடாதீங்க, அப்புறம் அதையே பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி இந்த யார்கிட்ட எதை பேசுனேங்கிறத நிரூபிக்கிறது, குறுக்கு வழிகள், கிராஸ் கட்ஸு, ஷார்ட் கட்ஸு, இந்த க்யூவில் வேற ஏதாவது ஒரு லைனில் சத்தம் இல்லாமல் நம்ம ஏதாவது பேப்பரை மாற்றி வச்சிடலாங்கிறது, இந்த மாதிரி சிவாரிசுடன் போகிறது, இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வில்லங்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதில் வாத விவாதங்கள், ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள், மனம் சோம்பேறித்தனம் அடைய வேண்டிய நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், இதற்கான அழைப்பிதழ்கள், இதற்கான சேர்க்கைகள் அவங்கள்தான் கொஞ்சம் இருக்கும். 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிறத கும்பராசி நேயர்கள் மறந்துடக்கூடாது, பங்கு கொடுத்து தான் ஆகணும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க அப்படின்னு ஒரு பெரிய சோதனை அப்படிங்கிறது இருக்கும். பெரிய மூட்டையை ஒன்று வச்சுருப்பாங்க முன்னாடி, அதை பிரிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு போயிடும். அலைச்சல், தூக்கமின்மை, அப்புறம் இங்கே வரதா அங்கே வரதா, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறதா, ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதா, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதா, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதா, எங்கே இந்த யானையை ஒளிய வைக்கிறது, யானையை எப்படி நம்ம ஒளிய வைக்க முடியும், எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் தெரிஞ்சிடும், எதை மறைக்கலாம் எதை வைக்கலாம் அப்படிங்கிற தருணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒரு குழப்பமான ஒரு நிலை, அவசர அவசரமாக காரியங்கள் செய்யலாம், லாஸ்ட் மினிட் ரஷ், சப்மிஷன், இதெல்லாம் இருந்தாலுமே காரியம் ரொம்ப திருப்திகரமாக முடிஞ்சிடும் மீனராசி நேயர்களே. ஆனால் கொஞ்சம் அலைச்சல், அசதி, உடல் அசதி, மன அசதி, கழுத்து பகுதி வலிக்கிறது, முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது, ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதருடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, அவர் காவலார் கையில் முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.